நேச்சுரல் பிளாசம். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, ஒட்டகம் மற்றும் வரிகுதிரை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு காட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காத ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. ஒன்று ஒட்டகம், இன்னொன்று வரிகுதிரை. வரிகுதிரை அதோட அழகை நினச்சி எப்பவுமே பெருமைப்பட்டிருந்தது. ஒட்டகம் வரிகுதிரையே விளையாட கூப்பிட்டுச்சு. வேணா வேணா, நான் வரலை, மண்ணில் விளையாடனா என்னோட அழகுலாம் போயிடும் சொல்லிட்டு வரிகுதிரை சொன்னது. அதே மாதிரி அடுத்த நாளும் ஒட்டகம் வந்து வரிகுதிரையை விளையாட கூப்பிட்டுச்சு. ஆனால் வரிகுதிரை வரவே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழையே இல்லை. அதனால் அந்த இடம் முழுக்க வறண்டு போயிருந்தது. எல்லா பறவைகளும் விலங்குகளும் தண்ணிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. வரிகுதிரை கழுதைக்கிட்ட போயிட்டு, எனக்கு ரொம்பவே தண்ணி தாக்கம் எடுக்குது, உன்கிட்ட தண்ணி இருந்தால் எனக்கு தரையன்னு சொல்லிட்டு கேட்டது. அதுக்கு கழுதை சொன்னது, மன்னிச்சிடு, நீ ரொம்பவே அழகாக இருக்க, ஆனால் உன்னோட அழகு என்னை எப்பவுமே காப்பாற்றாது. அப்போது ஒட்டகம் அந்த வழியாக நடந்து வந்தது. ஒட்டகம், எனக்கு ரொம்பவே தாகமாக இருக்குது, தண்ணி இல்லாமல் நான் சீக்கிரமாகவே இறந்துடுவனும்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னு சொன்னது. அப்படிலாம் சொல்லாத, உனக்கு தான் நான் இருக்கேன்லன்னு ஒட்டகம் சொன்னது. அப்படியா, உன்கிட்ட தண்ணி இருக்கா, அதனால தான் நீ ஆரோக்கியமாக இருக்கியான்னு வரிகுதிரை சொன்னது. என்கிட்ட தண்ணி இருக்குது, ஆனால் என்னால் உனக்கு தர முடியாதுன்னு ஒட்டகம் சொன்னது. ஓ ப்ளீஸ், எனக்கு தண்ணி கொடு, எனக்கு ரொம்பவே தண்ணி தாக்கம் எடுக்குதுன்னு வரிகுதிரை சொன்னது. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல, தண்ணி என்னோட ஹம்பில் இருக்குன்னு ஒட்டகம் சொன்னது. என்னோட முதுகில் மூட்டை மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஹம்ப். அதில் தான் நான் தண்ணியெல்லாம் சேகரித்து வச்சுப்பேன். அந்த தண்ணியெல்லாம் சேமித்து வச்சு தான் நான் பல காலமாக உயிர் வாழறேன். நீ கவலைப்படாத, நான் உன்னை தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னது. நான் டெசர்ட்லேயே வாழறவன், அதனால் எனக்கு தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியும். ரெண்டு பேருமே தண்ணி இருக்கிற இடத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போது பலமான ஒரு காத்தடிச்சது. ஒட்டகம் சொன்னது, என் பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கோன்னு வரிகுதிரையே சொன்னது. வரிகுதிரையும் அது சொன்னதை கேட்டுட்டு அது பின்னாடியே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. என்னது இதுன்னு வரிகுதிரை கேட்டது. அதுக்கு ஒட்டகம் சொன்னது, இது புழுதி புயல், இந்த புழுதி புயல் உன்னை எதுவுமே தாக்கவே இல்லையாது, ஏன்னு சொல்லிட்டு வரிகுதிரை கேட்டது. அதுக்கு ஒட்டகம் சொன்னது, என்னோட கண்ணில் ஐலேஷஸ் இருக்கு, இந்த ஐலேஷஸ் என்னை புழுதி புயல்கிட்ட இருந்து காப்பாற்றும், என்னோட ஸ்கின்னும் என்னை பாதுகாக்கும். அவங்க மறுபடியும் கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பித்தாங்க. வரிகுதிரையால் நடக்கவே முடியல, அதோட கால் ரொம்பவே வெயிலில் சுட ஆரம்பிச்சுது. எனக்கு ரொம்பவே கால் சுடுது, உனக்கு இந்த சூடு தெரியலையான்னு கேட்டது. இல்லவே இல்லை, என்னோட கடினமான கால்கள் சூடு தாங்கிறதுக்கு தான் படைக்கப்பட்டு இருக்கு. நீ என் மேலே ஏறிக்கோ, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு ஒட்டகம் சொன்னது. அதுக்கு வரிகுதிரை சொன்னது, என்னது, நீ என்னை தூக்கிட்டு போவியா? ஆமாம், நான் தான் உன்னை தூக்கிட்டு போவேன். பொதுவாகவே ஒட்டகம்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங். பாலைவனத்தில் நாங்கள் ஒரு குடும்பத்தையே சுமந்துட்டு போவோன்ட்டு ஒட்டகம் சொன்னது. உடனே வரிகுதிரை ஒட்டகம் மேலே ஏறிக்கிட்டு அவங்க நடந்து போக ஆரம்பித்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. உடனே வரிகுதிரை போயிட்டு தண்ணியை குடிச்சது. ரொம்பவே நன்றி, நீ என்னோட உயிரையே காப்பாற்றியிருக்கன்னு வரிகுதிரை சொன்னது. வியூவர்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம மட்டும்தான் அழகுன்னு சொல்லிட்டு தலைகணம் கொள்ளக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.